ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாரோ அந்த அட்வைஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு ரஷ்யா அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், அப்படி என்னப்பா நம்ம இந்தியா சொன்னதை ரஷ்யா வந்து பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள போறாருன்னு இப்ப நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. அதுவும் இந்த பயணத்துக்கு ரொம்ப நாள்லாம் வந்து இல்லையா, கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறாரு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு நியூஸை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்குங்க. ஏன்னா இப்பதான் ரீசண்டா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் போனாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த கொஞ்ச நாள்ல அடுத்து உக்ரைனுக்கும் வந்து பயணம் போனாரு. இப்படி இருக்கும்போது அடுத்து நம்மளோட என்எஸ்ஏவும் ரஷ்யாவுக்கு வந்து போறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விசிட் முக்கியமான விசிட்டா தான் வந்து இருக்குன்னு நமக்கு வந்து தோணுது. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரொம்ப தயாரா வந்திருக்காங்க. ஏன்னா ரஷ்யா தரப்புல வந்து சொல்லிட்டாங்க, நாங்க வந்து உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியா வந்து இருக்கோம், நாங்க வந்து அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரஷ்யா தரப்புல விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் வந்து போறாரு. சோ இந்த இடத்துலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பீஸ் டாக்ஸ் நடக்க போகுது இல்லையா, இதனாலதான்ப்பா நம்மளோட என்எஸ்ஏ வந்து ரஷ்யாவுக்கு வந்து போறாரு. ஏன்னா ரஷ்யா வந்து ஆல்ரெடி பீஸ் டாக்ஸ் நடத்தணும் அப்படின்னா இதுக்கு இந்தியாவோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதனாலதான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை ரஷ்யாவுக்கு வந்து அனுப்புறாங்க. பாத்தீங்களா, நம்ம இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்கன்னு இந்த ஒரு விஷயத்த பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ட்ரிப்பு வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து பிளான் பண்ணது இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து தெரியும், இப்பதான் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போயிட்டு வந்தாரு. பயணம் போயிட்டு வந்தவுடனே அந்த ஒரு பயணத்தை பத்தி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட கால் பண்ணி வந்து பேசினாருங்க. சோ அந்த ஒரு சமயத்துல ரெண்டு நாட்டு தலைவர்களும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து தீர்வு காணணும், இந்த ஒரு பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்வு காண முடியும்னு அவரோட நிலைப்பாடுல ஸ்ட்ராங்கா வந்து இருந்தாரு. இப்படி இருந்த சமயத்துலதான் அந்த ஒரு போன் கான்வர்சேஷன்ல வந்து அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்ப அந்த போன் கால் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசினப்ப அஜித் தோவல் வந்து ரஷ்யாவுக்கு போறாரு அப்படின்ற நியூஸ் அப்ப வந்து வரல, இப்பதாங்க இந்த நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போதுதான் நம்ம இந்தியாவோட டிப்ளமசியை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்கு. எவ்வளவு தூரம் சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தல வந்து பண்றாங்கன்னு பாருங்க. உண்மையில இப்ப நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்திருக்குங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்தினா நடத்திட்டு போறாங்க, இதனால நமக்கு என்ன வந்துச்சு, எதுக்கு தேவையில்லாம நம்மளோட என்எஸ்ஏ வந்து ரஷ்யாவுக்கு வந்து போறாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. ஏன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படிதாங்க வந்திருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க வந்து உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க வந்து தயாரா வந்திருக்கோம், அதே சமயத்துல நாங்க உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களோட நட்பு நாடுகளும் இந்த ஒரு விஷயத்துல மத்தியஸ்தனம் பண்ணணும்னு நாங்க வந்து விரும்புறோம். அது எந்தெந்த நாடுகள்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, சைனா, பிரேசில்னு சொல்லி இந்த ஒரு மூன்று நாடுகள் பேரை வந்து சொல்லியிருக்காருங்க. புட்டின் அவர்களோட இந்த லிஸ்ட்ல இந்தியா பேர் இருக்கிறதுதான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியமா வந்து போயிடுச்சு. பரவாயில்ல, ரஷ்யா வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நம்மளால ஒரு தீர்வு கொண்டு வர முடியும்னு இந்தியா மேல எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாத்தீங்களா. உண்மையில இந்த அளவுக்கு இந்தியா மேல ரஷ்யா நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட நடவடிக்கை தாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒரே மாதிரி நிலைப்பாடை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ரீசண்டா ரஷ்யாவுக்கு வந்து விசிட் போனாரு, அங்க போய் ரஷ்யா பண்ண தவறுகளை வந்து சுட்டி காட்டி டைரக்டா புட்டின் அவர்கள்கிட்டே வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு புட்டின் அவர்களும் நன்றி சொல்லியிருந்தாரு. சோ அந்த ஒரு விஷயத்தான் அப்படி பேசியிருந்தாருன்னு பார்த்தா, அடுத்து கொஞ்ச நாள்ல உக்ரைனுக்கும் பயணம் போய்
அங்கேயும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரே விஷயத்தான் வந்து சொன்னாரு, நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டா இந்த பிரச்சனைக்கு தீர்வே வராது, நீங்க பேச்சுவார்த்தை மூலமா தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு ஜெலன்ஸ்கி கிட்டேயும் வந்து சொல்லியிருக்காரு. இதனால நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ஸ்ட்ராங்கான நிலைப்பாடுனாலதான் ரஷ்யா வந்து நம்ம இந்தியா மேல இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா ஒரு நாடு மட்டும்தான், ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாடுகள் கூடயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல வெஸ்ட் நாடுகள்லாம் நம்ம மேல என்ன ஒரு பிளேமை பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா ரஷ்யா டிஃபென்ஸ் ட்ரைஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, பத்தாவதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து எக்கச்சக்கமான கச்சா எண்ணெய்லாம் வந்து வாங்குறாங்க, இதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய பிளேம்ஸை நம்ம மேலே வந்து வச்சாங்க. ஆனால் அவங்க மூஞ்சிலாம் வந்து நம்ம கரிய பூசுகிற மாதிரி நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதி பக்கம்தான் நிற்போன்னு ஒவ்வொரு தடவையுமே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உலக அரங்கில் இது சம்மந்தமாக ஸ்பீச் கொடுத்து நம்மளோட நிலைப்பாடை வந்து நம்ம தெளிவுபடுத்திகிட்டே இருந்தோம். இப்படி இருக்கும்போது தான் ரஷ்யா வந்து ஒரு வழிக்கு வந்துட்டாங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக வந்திருக்கோம், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்றதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களே டைரக்டாக வந்து சொல்லிட்டாருங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக தான் வந்து பார்க்கப்படுது. உண்மையிலே ரஷ்யா நம்பிக்கை வச்ச மாதிரி நம்ம இந்தியா மட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் உலக அரங்கில் இந்தியாவை யாருமே அசைக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து சொல்யூஷன் பேஸ்டு அப்ரோச் கிடைக்கணும்னு நம்ம நிறைய பாடுபடுறோம். இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கா, அந்த ரெண்டு நாடுகளையுமே தூண்டி விடாம இருங்கப்பா என்னப்பா பிரச்சனை பேசி தீர்த்துக்கோங்கன்னு உண்மையிலே பிரச்சனையை அனலைஸ் பண்ணி அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெஸ்ட் நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உலகத்துல ரெண்டு நாடு சண்டை போடுறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாதான்ப்பா நமக்கு வாழ்வு, இதில் எப்படி பிரச்சனையை வந்து தூண்டி விடலாம், யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை வச்சு இவங்க வந்து குளிர்காயை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் அமெரிக்கா வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அமெரிக்கா மாதிரி நாடுகள் நிறைய வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் உக்ரைன் மேலே அவங்களுக்கு வந்து லவ் இருக்குது, உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபத்தில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா ரஷ்யாவை எப்படியாவது வந்து எதிர்க்கணும், உலக அரங்கில் ரஷ்யாவுக்கு ஒரு கெட்ட பேரை தேடி கொடுத்தே ஆகணும், அதனால நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோன்னு உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறதுலேருந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வித்தியாசம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எண்ணம் எப்பயுமே நல்ல எண்ணமாக தான் வந்திருக்கும். இப்போ ரெண்டு நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை அந்த ரெண்டு நாடுகளோடு இருந்துக்கிட்டா பரவாயில்ல, அந்த ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனைனால உலகத்தில் பல பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்போல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து போர் வெடிக்கும்போது உலக நாடுகள் எத்தனையோ நாடுகளுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இதனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போருந்து இப்போ வரைக்குமே ஒரே நிலைப்பாடில் வந்து இருக்காரு, நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு சொன்னார். இப்போ அந்த ஒரு விஷயம் தாங்க அடுத்து வந்து நடக்க போகுது. இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பீஸ் டாக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வந்து வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக வந்து நடந்துகிட்டு இருக்கு, வருஷ கணக்கில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. இதனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடுகள் கூடயுமே இணக்கமாக வந்திருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கு வந்து போனார், அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு போனார், அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு போனனால ரஷ்யா இந்தியா மேலே எந்த கோபமும் பற்றக்கூடாதுன்னு உடனே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு கால் பண்ணி உக்ரைனில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் நடுநிலையாக தான் வந்து இருப்போன்னு ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்கும் கரெக்டான டிப்ளமேசியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.